வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேஎஸ். இன்னைக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம். மாட்டு சந்தையில் வந்து இன்னைக்கு கண்ணுங்க வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அதே போல் வந்து கிடாரி கண்ணுங்க, கிடாரிங்க தாங்க அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மற்றப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்டு பசுமாடுங்களும் அந்த கிடாரி கண்ணுங்க, அதே மாதிரி சின்ன சின்ன வளர்ப்பு கண்ணுங்க இதுங்க தான் வந்து அதிகமாக வரும். ஏற்காலையில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வராது, ஓரளவுக்கு மீடியமான அளவுக்கு தான் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ மாடு வியாபாரிகள் கிடைச்சாங்கன்னா அது மாதிரி கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு டைமில் பார்த்தீங்கன்னா கம்மியாக ஒரு ரெண்டு மூணு ஜோடி கூட வரும், எல்லா டைமும் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வண்டி மாடு வந்து கேட்டுட்ருக்காங்க. இந்த வண்டி மாடு வந்து மற்றப்பள்ளி சந்தைக்கு வர்றது இல்லைங்க, வாணியம்படி பொய்கை அதை விட்டால் குந்தாரப்பள்ளி இந்த சந்தையில் மட்டும்தான் வண்டி மாடு வந்து கிடைக்கும். ஸோ மற்றப்பள்ளிக்கு வந்து வண்டி மாடுங்க வந்து வர்றதில்லை. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம், மாட்டுங்களை வந்து போய் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே வந்து கிளிக் பண்ணிவோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவோங்க, உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்படியே ஒரு 20 ரூபா சொல்லுவாங்க இந்த கண்டுபிடி, நல்லா லென்த்து பசு மாடுங்க, கண்ணு போட்டது ஒரு 2-3 நாள் தான் ஆகுங்க. நல்ல பெரிய மாடு, கண்ணு குட்டி இருக்கு. கண்ணுக்குட்டி இருக்குது, அந்த கண்ணுக்குட்டியோட வந்து 37,000 ரூபா வந்து சொல்லியிருக்காரு அண்ணன். 37,000 தாங்க இந்த மாடு கண்ணுக்குட்டியோட. 4 லிட்டர் கறுவா ஒரு நாளைக்கு. இதுவும் எல்லாம் பசுமாடு தாங்க ஃபுல்லா ஜோடி. இந்த ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காரு அந்த அண்ணன் தான் மாடு, அவர் அண்ணன் தானே மாடு, அண்ணன் தானே. இதுவும் 2 பசுமாடு தான், அவர் அண்ணன் கிட்ட தான், அண்ணன் தான் மாடு. ரெண்டுமே இதுவும் 2 ஜோடியோடு கொண்டு வந்திருக்காரு பசுமாடு. இது ஜோடியோட வந்து சேல்ஸ் நல்லா சூப்பராக இருக்கு. இது எவ்வளோ சொன்னீங்க ஜோடி? 2 பல்ல 4 பல்ல 53,000 ரூபா சொல்லியிருக்கிறான். தலசீத்தா அது தலசீத்து தான் போட்டா இல்லை கண்ணு போட்டிருக்கா கண்ணு இதோடா? ஓ சரி 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 சரி. இந்த 4 பல் மாட்டோட கண்ணா கண்ணுக்குட்டி வந்து 12,500 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணன். அண்ணங்கிட்ட தான் நம்மளும் ஒரு கண்ணுக்குட்டி சொல்லியிருக்கோம், பார்க்கலாம். அண்ணன் வாங்கி அண்ணங்கிட்ட நம்மக்கிட்ட அவர் கேட்டிருக்காங்க, அதனால் அவர் அண்ணங்கிட்டே அவர் சொல்லியிருக்கோம் கண்ணு வந்து நல்லா புள்ளி புள்ளியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தெரிஞ்ச அண்ணாவுக்கு கிடாரி கண்ணுங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. நிறைய வெரைட்டி ஆப் கண்ணுக்குட்டிங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலராக இருக்கும் பாருங்க. நிறைய இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கிடாரி கண்ணுங்க ஜோடி நல்லா சூப்பராக செம்மையாக இருக்கும். ஒரே தரமாக இருக்கு பாருங்க. இதுவும் கிடாரி கண்ணு தான், ஜோடியாக கொண்டு வந்திருக்காரு அண்ணன். எவ்வளோ சொல்லியிருக்கான் ரேட்டே சொல்லலைங்க அந்த கண்ணுக்குட்டி, கேட்டாங்களாம் அவர் ரேட்டு சொல்ல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டி.
கண்ணுக்குட்டி சூப்பராக இருக்கு, வளர்ப்பு கண்ணுக்குட்டி, கிடாரி கண்ணுக்குட்டி தான் நல்லா சேம் அப்படியே ஒரே மாதிரியே இருக்கு. மூஞ்செல்லாம் பாருங்க ஜம்மன் இருக்கு. அப்படி மூணு தான் சொல்லியிருக்காரு அண்ணா. கண்ணுக்குட்டிங்க, கிடாரிங்க எல்லாமே நிறைய வந்துருக்கு. கண்ணுக்குட்டி சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் ரேட்டு, ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி 1.5 வயசு 2 வயசு இந்த மாதிரி சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ரேட்டு வந்துருக்கு. செம்பருத்து போட இது வந்து பில்ல. வணக்கம் வணக்கம். காலை கண்டு தாங்க ஒரு 20 ரூபா சொல்லுவாங்க. இந்த கண்ணுக்குட்டி நல்லா லென்த்து, அமெரிக்கா போனாலும் காது, எந்த பக்கம் போனாலும் காதுதான் மூஞ்சல் புள்ளியெல்லாம் கண்ணுக்குட்டி பசுமாடு சூப்பர் கலருங்க. இது பசுமாடு அருமையான கலர். இங்கே செலவு கம்மிடும் பசுமாடு நல்ல என்ன பண்ணலாம். அது சொல்லிருக்காரு அண்ணன் ஒரு 30 ரூபா இருந்தா கொடுத்துருவாரு. அந்த ரேஞ்சு தான். அது மாடு வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. நிறைய போகலாம். அந்த பக்கம் கண்ணு மாடு ஒன்று இருக்கு, கண்ணு மாடு பாருங்க. இந்த கண்ணு மாடு 40 ரூபா சொல்லியிருக்காரு அண்ணா. 40 ரூபா சொன்னார் ஒரு 4 நாள். ஆமாம் கண்ணு போட்டார். நாலே நாள் தான் ஆகுது கண்ணு போட்டு மாடு. 40 ரூபா சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடாரிய பசுமாடு, கிடாரி பசுமாடு ரெண்டுமே தான் இங்கே ஒரு 4 ரூபாய் இருக்கு. பசுமாடு ரேட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய உடல் வாகு அது நல்லா எவ்வளோ எந்த அளவுக்கு தரமாக இருக்குது, பால் எந்த அளவுக்கு கொடுக்கு, அதை பொறுத்து தாங்க ரேட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு 35-30 இந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. மாடு 30க்கு கம்மியாக இல்லை, 30-30 ரூபாலேருந்து மாடு வாங்கிக்கலாங்க பசுமாடு. குளிக்கிறேன்
மேற்கத்திய கன்றுகள், மேற்கத்திய கண்ணு பாருங்க, மயில கலரில் ஜம்மன் இருக்கு. என்னதான் சொல்றாரு, கொடுக்குறாரா கொடுக்க மாட்டாருமா, கொடுக்குறாரா கொடுக்க மாட்டாருமா, கொடுக்குறாருமா. சரி சரி சரி, 35 போட்டு சொல்லிட்டு இருக்காரா? சரி சரி, 35ங்களாங்க இந்த மேற்கத்திய கண்ணுங்க, காளை கன்றுங்க, 35,000 ரூபா சொல்லியிருக்கா. வச்சிக்கிச்சு கொடுப்பது 35,000ங்க. நல்லா கலர் ஒரே ஐட்டாக இருக்கு, வளர்க்கலாம், வளர்க்குறது நல்லா இருக்கும். ஏற்காளையில் வந்துருது ஒரு ஜோடி. திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு, அவர் எடுத்தோம்னா ஒரே மாதிரி ஜோடி போட்டுறாருங்க. எங்கேருந்தா ரெடி பண்ணுறாரே தெரியலையே. ஆனால் மாடுங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரே லெவலில் ஒரே கலரில் ஜோடி போட்டு கொண்டு வந்துடுறாருப்பா. ஏர்மாடு நல்லா தரமான ஜோடியாக ஒன்று வந்துருக்கு. இப்போதான் மாடு வந்துச்சு, இன்னும் பேசலைங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க என்னன்றது வந்து தெரியலையே. இங்கே ஒரு ஜோடி இருக்கு, Thank you.